விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இருபத்தி ஓரு வகையான இலைகளை வச்சு அர்ஜிக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அதை வச்சு அர்ஜிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க முல்லை இலை கொண்டு வழிபட்டால் அறம் வளர்க்கும் கர்சிலாங்கண்ணி இலையால் அர்ஜித்து வழிபட்டால் இல்லத்துக்கு தேவையான பொருட்சேர்க்கை நிகழும் வில்வம் இலையால் அர்ஜித்து விநாயகரை வழிபட்டால் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் அருகம்புல்லால் அர்ஜித்து வணங்கினால் அனைத்து சௌபாகியங்களும் பெறலாம் இலந்தை இலையால் அர்ஜனை செய்து வழிபட்டால் கல்வியில் மேன்மை பெறலாம் ஊமத்தை இலை கொண்டு அர்ஜித்து வழிபட்டால் பெருந்தன்மையான மனம் பெறலாம் வன்னி இலை கொண்டு வழிபட்டால் பூவுலகிலும் சொர்க்க வாழ்விலும் நன்மைகள் கிடைக்கப்பெறும் நாயுருவி இலையால் வழிபட்டால் முகப்பொலிவும் அழகும் கூடும் தேஜசுடன் வாழலாம் கண்டங்கத்திரி இலையால் கணபதியை வழிபட்டால் வீரமும் தைரியமும் கிடைக்கப்பெறும் அரளி இலையால் முகனை வழிபட்டால் எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும் இறுக்கும் இலை கொண்டு அர்ஜனை செய்து வழிபட்டால் கருவிலுள்ள சிசுவுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் குழந்தை ஞானத்துடனும் யோகத்துடனும் வளரும் மருதம் இலையால் வழிபட்டால் மகப்பேறு கிடைக்கும் விஷ்ணு கிராந்தி இலையால் விநாயகப் பெருமானை வழிபட்டால் தேர்ந்த அறிவுடன் திகழலாம் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் மாதுளை இலையால் அர்ஜனை செய்து வழிபட்டால் பெரும் புகழும் நற்பெயரும் கிடைக்கும் தேவத்தாறு இலையால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் எதையும் தாங்கும் மனோதைரியம் கிடைக்கும் மறுக்குழந்தை இலையால் விநாயகனை வழிபட்டால் இல்லற சுகம் கிடைக்கப்பெறும் அரச இலை கொண்டு வழிபட்டால் உயர் பதவியும் பதவியால் கீர்த்தியும் கிடைக்கும் ஜாதிமல்லி இலை கொண்டு விக்னேஸ்வரனை வழிபட்டால் சொந்த வீடு மனை பூமி பாக்கியம் கிடைக்கப்பெறலாம் தாளம் இலையால் ஆனைமுகனை வழிபட்டால் செல்வ செழிப்புடன் வாழலாம் அகத்திய இலையால் அர்ஜித்து பார்வதி மைந்தனை வேண்டிக் கொண்டால் கடன் தொலையிலிருந்து விடுபடலாம் பொருட்சேர்க்கை நிகழும் தவணம் ஜகர்பூரச இலை கொண்டு வழிபட்டால் நல்ல கணவன் நல்லது மனைவி அமைய பெறும் தாம்பத்தியம் சிறக்கும் நல்ல வாழ்க்கை துணையுடன் இனிதே வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்